பாஜகவை சேர்ந்த நடிகைகளை அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் சைரை சாதிக் மீது ஐந்து பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை கே கே நகரில் திமுக சார்பில் கடந்த 26ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக பேச்சாளர் சைரை சாதிக் பாஜகவை சேர்ந்த நடிகைகள் குஷ்பு, கௌதமி, நமிதா, காயத்ரி ரகுராம் ஆகியோரை இழிவுபடுத்தும் வகையில் பேசினார். அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னிலையிலேயே அவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாங்கள் பிஜேபியை தமிழ்நாட்டில் கொண்டு வரும், எப்படி கொண்டு வரும்? இதுல வேற இந்த நாலு நடிகை ஒருத்தர் இருக்கிற ஆளுங்கல்ல, பேர் வர மாட்டேங்குது, குசுப்பு, நமிதா, முன்னோட்டிக்கிறாள், காயத்ரி ரகுராமன், அப்புறம் இந்த கௌதமின்னு ஒருத்தி. நாங்களும் வடசில கட்சி வளர்த்தோம். யார் யார் வச்சு வளர்த்தோம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்து அந்த சீதாபதில இருந்து டிஆர் பால்ல இருந்து அந்த பலராமன்ல இருந்து இன்னைக்கு எங்க எங்க அண்ணன் இளையாருணா வரைக்கும் இங்க திமுக வளர்த்துக்கிறாங்க, வளர்த்திருக்காங்க, வளர்த்துட்டு இருக்கிறாங்க இந்த மாவட்டத்துல. ஆனா பிஜேபி இருக்கிற தலைவரா பாத்தீங்கன்னா நாலுமே ஆயிட்டாங்க. இதுல ஒட்டி சொல்றேன், அந்த குஷ்பூன் ஒட்டி இப்படி தலையை கையில தூக்கிட்டு தாமரை மலர்ந்தே தீரும் தமிழ்நாட்டில். நான் தான் சொன்னேன், அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை புரிந்து கொள்ள. யார்கிட்ட கதை விடுறீங்க? நீ எல்லாம் ஒரு ஆளு. எங்க அண்ணன் எத்தனை முறை இளையர்னான குஷ்பு போடுகிறா தெரியுமா? கூட்டத்தை இருங்க, அவங்க திமுக இருந்தாங்க, அஞ்சு ஆறு முறை இதே எங்க அண்ணன் இளையர்னா ராயபுரத்துல குஷ்பு கூட்டம் வந்து கூட்டம் போட்டாரு. நீங்க வம்புல மாத்தி விட்டுறீங்க போல இது. இதனிடையே இதுகுறித்த வீடியோ வைரலான நிலையில் திமுக எம்பி கனிமொழி உடனடியாக மன்னிப்பு கேட்டார். இந்நிலையில் திமுக நிர்வாகி சைதை சாதிக் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக மாநில மகளிர் அணி செயலாளர் நதிகா சீனிவாசன் தலைமையில் கட்சியின் மகளிர் அணி நிர்வாகிகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த 29ஆம் தேதி புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சைதை சாதிக் மீது கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல், ஆபாசமாக பேசுதல், பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனா்.